ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிவன் சிக்ஸ் பார் மெக்கானிசம், அதுக்கு வெலாசிட்டி டயராம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக த கிவன் டயராம் இஸ் ஃபிக்ஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க், ஓ டு சி. ஓசி வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்ட் லிங்க், தென் ஓஏ அது வந்து கிராங்க், ஏபிங்கிறது கப்ளர், பிசிங்கிறது ராக்கர், பிடிங்கிறது என்ன அப்படின்னா அடிஷ்னல் லிங்க் விச் கனெக்ட்ஸ் தி பாயிண்ட் பி அண்ட் ஸ்லைடர் டி. தென் டிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்லைடர். ஸோ டோட்டலாக வந்து ஆறு லிங்க் இருக்க மாதிரி ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. இதில் ஓசி லிங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் லிங்க் எல்லாமே ஆக்டிவேஷனில் இருக்கு. இந்த லிங்கோட வெலாசிட்டாம் எப்படி ட்ரா பண்ணலாம், அன்னோன் வெலாசிட்டிஸை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். தி ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் கிராங்க் ஓஏ இஸ் ஈக்குவல் டு 600 RPM. அதாவது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓஏவோட ஸ்பீடு என் ஆஃப் ஓஏ இஸ் ஈக்குவல் டு 600 RPM அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. தென் டிட்டர்மைன் த லீனியர் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடர் டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் பிடி. அதாவது ஸ்லைடரோட லீனியர் வெலாசிட்டி விடி கண்டுபிடிக்கணும், அண்ட் பிடியோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா பிடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணணும். When the crank is inclined at an angle of 75 degree to the vertical. இது எப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கிராங்கோட ஆங்கிள் வெர்டிக்கல் லைனோட 75 degree மேக் பண்ணும்போது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி வேரியஸ் லிங்க்ஸ் ஆர் ஓஏ இஸ் ஈக்குவல் டு 28 mm அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 44 mm, தென் பிசி 49, பிடி 46. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லிங்க்ஸோட லென்த் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் தி சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் சி அண்ட் ஓ 65 mm, அதாவது ஓ அண்ட் சிக்கு இடையில உள்ள கேப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 65 mm அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தி பாத் டிராவல் ஆஃப் ஸ்லைடர் இஸ் 11 mm பிலோ தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சி. அதாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சியை விட ஸ்லைடரோட பாத் எப்படி இருக்கு அப்படின்னா 11 mm பிலோவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஸ்லைடர் மூவ்ஸ் அலாங் தி ஹரிசாண்டல் பாத் அண்ட் ஓசி இஸ் தி வெர்டிகல். ஓசி வெர்டிகலா இருக்கு, ஸ்லைடர் வந்து ஹரிசாண்டல் மூவ் ஆகுது. தே ஹவ் கிவன் த என்டையர் டீடைல்ஸ் அபவுட் தி மெக்கானிசம் அண்ட் வி ஹவ் டு solve the problem by using the velocity analysis, velocity diagram method. So velocity diagram draw பண்றது மூலமா, அதாவது motion, relative motion, relative velocity, அதோட diagram draw பண்றது மூலமா நம்ம unknown velocity, ஸ்லைடரோட unknown velocity ஐயும் BD ஓட angular velocity என்ன பண்ண போறோம் அப்படின்னா find பண்ண போறோம். ஓகேங்களா? So we can get into the problem. So initially step number 1 என்ன அப்படின்னா, if there is a crank in the mechanism, இல்ல crank என்ன அப்படின்னா crank AO, crank ஓட ஸ்பீடு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, ஸ்பீட் ஆஃப் ஏஓ இஸ் ஈக்குவல் டு 600 RPM. அதாவது ஒரு மெக்கானிசம் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு லிங்க் வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷன்ல இருக்கும். ஸோ இதில் ஓஏ அந்த கிராங்க் தான் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ரொட்டேஷன் இருக்கு. அதோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 600 RPM அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு லிங்க்கு மட்டும் தான் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ஆங்குலர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஏஓ இஸ் ஈக்குவல் டு ஒமேகாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πn/60. ஸோ 2π கிராங்கோட ஸ்பீட் என்ன அப்படின்னா 600 RPM டிவைடட் பை 60. ஸோ வி கேன் சால்வ் த பர்டிகுலர் ஃபார்முலா, த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 62.84 radian/s. இதுதான் என்ன அப்படின்னா ஒமேகா ஏஓ வேல்யூ 2πn/60 ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா. தென் லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் என்ன அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இல்லை விங்கிறது லீனியர் வெலாசிட்டி, ஆருங்கிறது என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் ரேடியஸ், அதுதான் என்ன அப்படின்னா ஆர். தென் ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி. சரிங்களா? ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, V of AO is equal to R of AO into omega of AO. So, link oda length தான் என்ன அப்படின்னா அந்த ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன். லிங்க் ஓட லென்த் ஓஏ ஓட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28 mm கொடுத்துருக்காங்க. 28 mm அப்படின்னா மீட்டர்ல போட்ட அப்படின்னா 0.028 in meter into omega value 62.84 radian/s. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வெலாசிட்டி ஆஃப் ஏஓ கிடைக்கும். வெலாசிட்டி ஆஃப் ஏஓ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 1.76 m/s. சரிங்களா? ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கிராங்கோட ஸ்பீட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க.
யூசிங் த கிராங்க் ஸ்பீட் வேல்யூ வி ஹாவ் டு கால்குலேட் தி வெலாசிட்டி ஆஃப் கிராங்க். ஏன்னா ஒரு வெலாசிட்டி டயக்ராம் டிரா பண்ண போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வெலாசிட்டியாவது உங்களுக்கு என்னன்னா கண்டிப்பா தெரியணும். அது தெரிஞ்சாதான் அந்த வெலாசிட்டி டயக்ராம நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூ கேன் ஃபார்ம் தி டேபிள் காலம் செகண்ட் ஒன் வெலாசிட்டி டேபிள். அதாவது என்னென்ன லிங்க்லாம் இருக்கோ அந்த லிங்க்களுக்கு ஒவ்வொரு ரோ கொடுத்து அதுக்கு வெலாசிட்டி ஃபைன் பண்ற மாதிரி ஒரு டேபிள் காலம் பண்ணிக்கோங்க. கிராங்கோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு நீங்க கேல்குலேட் பண்ணியாச்சு 1.76 மீட்டர் பர் செகண்ட். ரிமைனிங் உள்ள வெலாசிட்டிஸ் எல்லாமே நம்ம டயக்ராம்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எடுத்து எழுத போறோம் சரிங்களா. தென் ஆக்சுவல் வெலாசிட்டியை நம்ம டயக்ராமா கன்வெர்ட் பண்ணும்போது வி நீட் டு டேக் ஸ்கேல். அதாவது 1.76 மீட்டர் பர் செகண்ட் நான் இதை 1:1 ஸ்கேல் எடுத்தேன் அப்படின்னா 1.76 எம்எம் அப்படி இல்லை அப்படின்னா 1.76 சென்டிமீட்டர். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன வேல்யூ, இதனால வரைய முடியாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5:1 ஸ்கேல் எடுக்கிறேன். அதாவது வர்ற வேல்யூவை இன்ட்டு 5 போட்டு டயக்ராமட்டிக்கல் டைமென்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1.76 இன்ட்டு 5 போட்டேன் அப்படின்னா 8.8 சென்டிமீட்டர். ஸோ என்னோட ஸ்கேல் என்ன அப்படின்னா 1 மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இதுதான் இந்த ஸ்கேல். இந்த ஸ்கேல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெலாசிட்டி டயக்ராம் டிரா பண்ண போறேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் த கிவன் டைமென்ஷன் வி ஹவ் டு டிரா தி கன்ஃபிகரேஷன் டயக்ராம். அதாவது கொடுத்துருக்க மெக்கானிசம் டயக்ராம தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்ஃபிகரேஷன் டயக்ராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பேஸ் டயக்ராம். இந்த டயக்ராம நீங்க ஆக்சுவல் டைமென்ஷன் படி டிரா பண்ணணும். இது ஆக்சுவலா தம்ல கொடுத்துருப்பாங்க. த திங் இஸ் வி ஷுட் நாட் மேக் டிலே இன் டிராயிங் தி கன்ஃபிகரேஷன் டயக்ராம். இதை டிரா பண்ணவே டிலே பண்ணோம் அப்படின்னா வி கேன் நாட் கம்ப்ளீட் தி ப்ராப்ளம் இன் ப்ராப்பர் டைம். ஸோ இதை எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டயக்ராம் ட்ரா பண்ணும்போது ஃபிக்ஸ்டு பாயிண்டில் ஆரம்பித்து லாஸ்டாக ஸ்லைடரில் முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, செகண்டு கிராங்க்கு, தேர்டு கப்ளர், தென் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைனலாக ஸ்லைடர் முடிக்கும். ஸோ ஃபிக்ஸ் பாயிண்டில் ஆரம்பிப்பீங்க, கிராங்க் ட்ரா பண்ணுவீங்க, கப்ளர் ட்ரா பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்லைடர் ட்ரா பண்ணுவீங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா எந்த டயக்ராம் சம்மில் கொடுத்துருந்தாலும் அந்த டயக்ராமை ஷார்ட் பீரியடில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஃபிக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணும், பாயிண்ட் ஓ மார்க் பண்ணிட்டேன். ஓ அண்ட் சி அது என்னன்னா வெர்டிக்கல் லைனில் இருக்குது. வெர்டிக்கல் லைனில் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 65 mm தள்ளி இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் சி. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 65 mm. ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஓவர். செகண்ட் என்ன அப்படின்னா 75 degrees நான் கிராங்க் ட்ரா பண்ணும். கிராங்க் வந்து என்ன அப்படின்னா ஓஏ. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 28 mm. 28 mm லைனு வெர்டிக்கல் லைன் கூட என்ன இருக்கணும், 75 degrees இருக்கணும். ட்ரா பண்ணி ஓஏ அதை ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் கிராங்க் ஓவர். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா கப்ளர் அண்ட் அவுட்டர் ராக்கரை ட்ரா பண்ணும். அதுக்கு என்ன பண்ணால் ஏ டு பி 44 mm, சி டு பி 49 mm. ஸோ ஏலேருந்து பிக்கு 44 mm எடுத்து ஒரு ஆர்க்கும், சிலேருந்து பிக்கு 49 எடுத்து ஒரு ஆர்க்கும் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி. ஸோ ஏலேருந்து 44 mm எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க. தென் சிலேருந்து 49 mm எடுத்து என்ன அடிக்கிறீங்கன்னா ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க. இந்த ரெண்டும் கட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி. ஸோ ஏ அண்ட் பியை கனெக்ட் பண்ணிடலாம், அது என்ன அப்படின்னா 44 mm. தென் சி அண்ட் பியை கனெக்ட் பண்ணலாம், அது என்ன அப்படின்னா 49 mm சரிங்களா. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லைடர் ட்ரா பண்ணும். ஸ்லைடர் எங்கே இருக்குது அப்படின்னா சிங்கிற பாயிண்ட்லேருந்து 11 mm கீழே தள்ளி இருக்கு. ஸோ சி இதான் சிங்கிற பாயிண்ட், அதுலேருந்து 11 mm கீழே தள்ளி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்லைடருக்கான பாத்தை ட்ரா பண்ணுங்க 11 mm. ஸோ இதில் தான் என்ன வரப்போகுது அப்படின்னா உங்களோட ஸ்லைடர் வரப்போகுது. தென் டி மார்க் பண்ணணும் அப்படின்னா பிலேருந்து 46 mm. ஸோ பிலேருந்து 46 mm எடுத்து ஒரு ஆர்க் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா டி. இதுதான் என்ன அப்படின்னா 46 mm. டி கிடைச்சிச்சு. டி கிடைச்ச உடனே யூ கேன் கம்ப்ளீட் த ஸ்லைடர். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா கன்ஃபிகரேஷன் டயக்ராம். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு தென் செகண்டு கிராங்க், மூணாவது கப்ளர், நாலாவது ஸ்லைடர் ட்ரா பண்ணும். ஸோ இந்த மெத்தட்ல ட்ரா பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரா த டயக்ராம் இன் வெரி ஈஸிலி அண்ட் இன் ஷார்ட் பீரியட். ஸோ ஒன் கன்ஃபிகரேஷன் டயக்ராம ஆஸ் பர் டைமென்ஷன் படி ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா வி கேன் கோ டு ட்ரா தி வெலாசிட்டி டயக்ராம். வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு நான் சின்ன ரூல்ஸ் சொல்கிறேன். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா வெலாசிட்டியோட லைன் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா பெர்பன்டிகுலர் டு
ரொட்டேட்டிங் லிங்க், ஏதாவது ஒரு லிங்க் வந்து ரொட்டேட் ஆகுது இல்ல ஆஸ்லேட் ஆகுது அப்படின்னா அந்த லிங்க்கு கண்டிப்பா பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா ரூல் நம்பர் ஒன். ரூல் நம்பர் டூ என்ன அப்படின்னா அதோட டைரக்ஷன், வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அலாங் த லிங்க், லிங்க் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வெலாசிட்டியோட லைனோட டைரக்ஷனும் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். சரிங்களா, இந்த ரெண்டு ரூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து வெலாசிட்டி லைன் டிரா பண்ணது ரொம்ப ஈஸி. அண்ட் இன்னொன்று எப்படின்னு அப்படின்னா ஸ்லைடர் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்லைடர் இருந்துச்சு அப்படின்னா லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா அலாங் தி ஸ்லைடர் இருக்கும். நல்லா லிங்க்கு பெர்பெண்டிகுலராக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெலாசிட்டி லைன் டிரா பண்ணுவீங்க. அது எதுக்கு அப்படின்னா ரொட்டேட் ஆனால் மட்டும்தான், ஃபார் ரொட்டேட்டிங் லிங்க் த வெலாசிட்டி லைன் வில் பி பெர்பெண்டிகுலர். இதே வந்து ஸ்லைடர் ஸ்லைடிங் ஆச்சு அப்படின்னா அலாங் த ஸ்லைடர் தான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி லைன் இருக்கும். இந்த இந்த ரூல், இந்த ரெண்டு ரூல் வந்து ரொட்டேட்டிங் லிங்க், தென் இந்த ரெண்டு ரூல் அதாவது ஒன் அண்ட் டூ ரொட்டேஷனல் லிங்க், டூ அண்ட் த்ரீ வந்து ஸ்லைடருக்கு. இந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் டிரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வி கேன் நவ் ஸ்டார்ட் டு டிரா த டயக்ராம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை ஒரு இடத்துல ரேண்டமான ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எதெல்லாம் அப்படின்னா ஓ அண்ட் சி, அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன். அதான் என்ன அப்படின்னா ஸ்டெப் நம்பர் ஒன். அண்ட் தென் ஸ்டெப் நம்பர் டூ என்ன அப்படின்னா யூ கேன் டேக் யுவர் செட் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா வெலாசிட்டி லைன் ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னா வெலாசிட்டி லைன் எப்படி இருக்கணும், பெர்பெண்டிகுலர் டு லிங்காக இருக்கணும். ஒரு லிங்க் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ஏபிக்கு வெலாசிட்டி லைன் ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னா, சாரி ஓஏக்கு, ஓஏக்கு லைன் ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஏஓ லிங்க்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ உங்களோட செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, அந்த ஏஓ லிங்க்ல சீட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கேலும் ஓசி பாயிண்ட்ல சீட் ஆகிற மாதிரி இன்னொரு ஸ்கேல் இருக்கிற மாதிரி ஸ்கேல செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் டிரா பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ ஓஏக்கு லைன் டிரா பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இங்க இருக்கணும். சரிங்களா, இப்போ ஓஏல ஓ இருக்கு அப்போ நான் டிரா பண்ணலாம். இப்போ ஏபிக்கு ஏபி இல்லை, சிபிக்கு சி இருக்கு அப்போ நான் இதை டிரா பண்ணலாம். ஸோ நம்ம என்ன எப்பவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் வைப்போம், ரெண்டாவது கிராங்க் டிரா பண்ணுவோம், மூணாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கப்ளர் டிரா பண்ணுவோம், நாலாவதா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ராக்கர் டிரா பண்ணுவோம். இந்த மெத்தட்ல வெலாசிட்டிகிராம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரா பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஸ்கேல் எடுத்து உங்களோட ஏஓ அந்த லிங்க் மேல ஒரு ஸ்கேலும் ஓசியில அந்த ஓங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நார்மலா மேலையும் டிரா பண்ணலாம் கீழையும் டிரா பண்ணலாம் அப்படிதானே. ஸோ எந்த டைரக்ஷன்ல லைன் டிரா பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா லிங்கோட டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த லிங்க் வந்து டவுன்வேர்டா இறங்குற மாதிரி தான் இருக்கு, மேலே போகாது அப்படிதானே, மேலே போகல கீழ் நோக்கி போற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டு ரூல் என்ன சொன்னோம், ஒன்று வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கணும், இன்னொன்று என்ன அப்படின்னா டைரக்ஷன் அலாங் த லிங்கா இருக்கணும். லிங்க் எப்படி மூவ் ஆகுதோ அதே மோஷன்ல எப்படி இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிங்க் வந்து கீழ் நோக்கி போறதுனால பெர்பெண்டிகுலரா இருக்கணும், டயக்ராம் கீழ் நோக்கி இருக்கணும். ஸோ டயக்ராம் கீழ் நோக்கி டிரா பண்ணியாச்சு. இப்போ விஓ விஏஓ இதோட லென்த் என்னங்கிறது நமக்கு தெரியும், 1.76 மீட்டர் பெர் செகண்ட். டயக்ராமேட்டிக்கல் டைமென்ஷன் என்ன அப்படின்னா 8.8 சென்டிமீட்டர். அதை நம்ம டேபிள் கலர்ல பார்த்தோம். ஸோ 8.8 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு டிரா த லைன். லைன் டிரா பண்ணிட்டு அதோட ஒரிஜினல் டைமென்ஷனான 1.76 மீட்டர் பெர் செகண்ட் தான் மென்ஷன் பண்ணணும், உங்களோட டயக்ராமெட்ரிக்கல் டைமென்ஷனை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ டிரா பண்ணி முடிச்சுட்டேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஏ. ஸோ ஓ ஆல்ரெடி சி மார்க் பண்ணியாச்சு, தென் இப்போ ஏ கிடச்சிருச்சு, ஓசிஏ ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. டைரக்ஷன் என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் ட்ரா பண்ணியாச்சு. தென் செகண்ட் என்ன அப்படின்னா ஏபி லிங்க்கு ட்ரா பண்ணுங்க. ஏபி லிங்க்கு ஒரு ஸ்கேல ஏபி லிங்க்ல வச்சுக்கோங்க. இப்போ ஏபி இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கணும். இப்போ ஏ ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருச்சா, இப்போ ஒரு ஸ்கேல ஏபிலையும் அதோட இன்னொரு பெர்பெண்டிகுலர் ஸ்கேல ஏ பாயிண்ட்லையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைனை இப்படியும் டிரா பண்ணலாம் இப்படியும் டிரா பண்ணலாம். ஸோ இதை இதை டிரா பண்ண போறீங்களா, எப்படி டிரா பண்ண போறீங்களா, அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா டைரக்ஷன் பார்க்கணும். கிராங்க்கு ஆன்டி கிளாக் வைஸ்னு சம்மில் கொடுத்துட்டாங்க, இதுக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்கல. நார்மலா ரெண்டு லிங்க் அடுத்தடுத்து இருந்தது அப்படின்னா ஒரு லிங்க் கிளாக் வைஸ் அப்படின்னா இன்னொரு லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸா இருக்கும். சரிங்களா, ஸோ இது கிளாக் இது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாக் வைஸா இருக்கும். ஸோ இது கிளாக் வைஸ் அப்படின்னா இது உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும், சம்மில் வந்து கிளாக் வைஸ் தான் இருக்கும். சாரி ஐ ரிப்பீட் த ஸ்டெப். ஸோ ஆக்சுவலாக கிராங்க் கிவன் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு லிங்க் இன்னொரு லிங்கோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா, ஒரு லிங்க் கிளாக் வைஸ் அப்படின்னா இன்னொரு லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். ஸோ இதை உனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்ததுனால உனக்கு இது என்ன இருக்கும் அப்படின்னா கிளாக் வைஸாக இருக்கும், சரிங்களா? ஸோ போத் லிங்க் ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்து இருந்தது அப்படின்னா அது என்ன இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ உனக்கு இது பார்த்தா அப்படின்னா உனக்கு டுவர்ட்ஸ் இப்படி மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பெர்பெண்டிகுலரில் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பக்கமாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பக்கமாக லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். நமக்கு ஏபியோட வெலாசிட்டி ஏபியோட லென்த் தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லைனை இன்ஃபினிட்டியாக ரொம்ப லென்த்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ ட்ரா பண்ணி வச்சாச்சு, ஏலேருந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இந்த டைரக்ஷனில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரா பண்ணிட்டேன், சரிங்களா? ட்ரா பண்ணி முடிச்சாச்சு, அப்படி விட்டுருங்க. தென் இப்போ பிசி வாங்க, இது லென்த்து தெரியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி விட்டுட்டோம். இதுக்கு லென்த்து தெரியும் அதனால் என்ன பண்ணிட்டோம், லென்த்தை மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு என்னது லென்த்து நமக்கு தெரியாது, சரிங்களா? நெக்ஸ்ட் பிசிக்கு வாங்க, பிசிக்கு ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கா, ஆமாம் சிங்கிற பாயிண்ட் இருக்கு, அப்போ நான் ட்ரா பண்ணலாம். ஸோ பிசியில் உங்களோட செட் ஸ்கோரோட ஒரு ஸ்கேலை வைங்க, இன்னொரு ஸ்கேலை வந்து என்ன பண்ணுங்க சிங்கிற பாயிண்ட்ல வைங்க, சரிங்களா? இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ், அப்போ இது என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அடுத்தடுத்த லிங்க் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும், இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ்னா இது கிளாக் வைஸ், தென் இது ஆன்டி கிளாக் வைஸ், இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா மாறி மாறி இருக்கும், சரிங்களா? ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ் இது பார்க்க எப்படி போகுது அப்படின்னா டவுன்வேர்டாக போகுது. ஸோ லைன் என்ன பண்ணும், டவுன்வேர்டாக ட்ரா பண்ணும், அதே மாதிரி லைன் டவுன்வேர்டாக ட்ரா பண்ணும். இதோட லென்த் தெரியுமா அப்படின்னாலும் தெரியாது, அப்போ அந்த லைனை என்ன பண்ணேன் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த அதாவது ஏபிங்கிற லைனையும் பிசிங்கிற லைனும் லென்த்து தெரியாது, வெலாசி லைன். ஸோ ரெண்டையும் ட்ரா பண்ணிட்டேன், ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்னது பி. ஸோ ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி. ஸோ ஓ கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு, ஏ கிடச்சிருச்சு, தென் பி கிடச்சிருச்சு. இது மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்னா டி மட்டும் தான் கிடைக்கணும். டி எங்கே இருக்குது அப்படின்னா பிடிங்கிற லிங்க் மேலே இருக்குது, அப்புறம் டிங்கிற ஸ்லைடர் மேலே இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணணும், ஸ்லைடருக்கு ஸ்லைடரோட டைரக்ஷன்லேயே ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னா பிடி லிங்க் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க, இன்னொரு ஸ்கேலை பிங்கிற பாயிண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டைரக்ஷன் இதுக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இது எந்த டைரக்ஷன் எனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம், கீழேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் பெர்பெண்டிகுலர் தான் எப்படி ட்ரா பண்ண போறீங்க அப்படிதானே? ஸோ என்ன பண்ணிக்கோங்க, மேலேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, கீழேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ டிங்கிறது எங்கேன்னு தெரியாது, லென்த் என்ன, பிடியோட லென்த், வெலாசிட்டி லென்த்து தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ டி ஸ்லைடருக்கு வெலாசிட்டி லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா அலாங் த ஸ்லைடர் இருக்கும். ஸ்லைடர் ஹரிசாண்டல் அப்படின்னா இங்கே உங்களோட வெலாசிட்டி லைனும் என்னது இருக்கும், ஹரிசாண்டலாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், இந்த ஹரிசாண்டல் லைன் எங்கே வருது அப்படின்னா மேலே போகிற லைனில் தான் போய் காண்டாக்ட் ஆகுது, கீழே உள்ள லைனில் போய் என்ன பண்ணல, காண்டாக்ட் ஆகலை. அப்போ இந்த லைனை எரேஸ் பண்ணிடலாம், இந்த லைன் மட்டும் இருக்கட்டும், சரிங்களா? ஸோ இந்த எரேஸ், சரி, இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டி. ஸோ டி என்ன பண்ணிக்கிறீங்க, மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதோட டைரக்ஷன் டவுன்வேர்டு, இதோட டைரக்ஷன் அப்வேர்டு, இதோட டைரக்ஷன் டவுன்வேர்டு, இந்த மூணோட டைரக்ஷன் மட்டும் போட்டால் போதும். இது என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ஏஓ, வெலாசிட்டி ஆஃப் பிஏ, வெலாசிட்டி ஆஃப் பிசி. இது வந்து இது வந்து ஸ்லைடருக்கு மட்டும் தானே, அப்போ வெலாசிட்டி ஆஃப் டி, இது வெலாசிட்டி ஆஃப் பிடி, சரிங்களா? அது இல்லாத என்ன பண்ணுங்க அப்படின்னா மெஷர் பண்ணி டேபிள் காலில் ஃபில் பண்ணுங்க. விஏஓ என்ன அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும், விஏ வந்து 1.76. இப்போ இந்த லைன்லாம் மெஷர் பண்ணுங்க, விஏபியை மெஷர் பண்ணி இந்த இடத்துல எழுதுங்க. ஸோ மெஷர் பண்ணுற எல்லா டைமென்ஷனையும் டயக்ராமோட டைமென்ஷன்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா இந்த டைமென்ஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டு 5 போட்டு தான் இந்த டைமென்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ மெஷர் பண்ணி இந்த இடத்துல எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிவைட் பண்ணுவீங்க 5-ஆல. இப்படி வரும்போது டிவைட் பை 5, இப்படி வரும்போது டிவைட் பை 5, டிவைட் பை 5. அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகும்போது இன்டு 5 போட்டீங்க, அப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரும்போது டிவைட் பை 5 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தனை லிங்கோட வெலாசிட்டி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கிடச்சிடுவோம், சரிங்களா? ஸோ அது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் டி கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் டிஎஃப்க்கு என்ன பண்ணிடலாம், ஆன்சராக எழுதிடலாம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் பிடி கேட்டிருக்காங்க. வியோட ஃபார்முலா தெரியும், வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஸோ வி ஆஃப் பிடி இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் பிடி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆஃப் பிடி. அப்போ ஒமேகா ஆஃப் பிடி என்ன அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பிடி டிவைடட் பை
லென்த் ஆஃப் பிடி, லென்த் ஆஃப் பிடி டயக்ராம கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் பிடி இங்கே கிடைச்சிரும். ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் பிடி கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் டிரா தி வெலாசிட்டி அனாலிசிஸ் டயக்ராம் அண்ட் வி கேன் கேல்குலேட் தி அன்னோன் வெலாசிட்டி அண்ட் அன்னோன் ஆங்குலர் வெலாசிட்டி. தேங்க்யூ.